பேக்கரிஸ் ஸ்டைல் ஹோம்மேட் கேக் ஹனி கேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 kgக்கு 1 கப் மைதா எடுத்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, எல்லாத்தையும் நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சலித்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி. 3 முட்டை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. எக் எவ்வளோ ஃபோமியாக வந்திருக்கு பாருங்கள். இப்படி வரணும் ஃபோமியாக. எக்கு ஃபோமியாக வந்த உடனே 1 கப் பவுடர்டு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா எக்கோட கலர் மாறின உடனே 60 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எக்கோட ஃபோமினஸ் உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணால் கேக் ஹார்ட் ஆகிடும். ஸோ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் 60 ml பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ நம்ம கிரீஸ் பண்ண பேனில் நம்மளோட கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ டேப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 10 minutes 180 degrees Celsius ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மறுபடியும் நம்ம பேட்டரை வச்சுட்டு 180 degrees Celsius 40 minutes வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கரையட்டும், ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்குது. இதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு தான் நம்ம ஹனி கேக்கை நனைக்க போகிறோம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துட்டு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். அதில் எதுவுமே வந்து ஒட்டலை. இப்போ நம்ம ஹனி கேக்கான ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். கிசான் ஜாம் எடுத்திருக்கேன். அதை ஒரு தாளிப்பு கரண்டியில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம பண்ணி வச்ச சுகர் சிரப்பை இது மேலே நல்லா கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் கேக் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஜாம் எடுத்து கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து சுகர் சிரப்பில் நல்லா 4 சைட்ஸும் டிப் பண்ணிவிட்டு டெசிகேட்டட் கோக்னட்லேயும் டிப் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து சுகர் சிரப்பில் நினச்சி இதே மாதிரியே பண்ணணும். டெசிகேட்டட் கோக்னட் வந்து நம்ம வீட்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் கிடைக்கிற பவுடரும் நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட ஹனி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்ட்டு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஜூஸியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.